காதலியிடம் அந்த கும்பல் தவறாக நடக்கவும் முயன்றதால் அவரை அங்கிருந்து ஓடிவிடும்படி காதலான ஜீவித் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த இளம்பெண்ணும் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார் ஆவேசத்தில் இருந்த கஞ்சா போதை கும்பல் ஜீவித்தை அடித்து உதைத்து கொள்ளிடம் ஆற்றில் தூக்கி வீசியுள்ளது தற்போது கொள்ளிட மாற்றில் பதினாலாயிரம் கன அடிக்கு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் நீரின் வேகத்தில் ஜீவித் இழுத்து செல்லப்பட்டு மாயமானார் போதை கும்பலிடமிருந்து தப்பிய அந்த இளம்பெண் அலறி அடித்து ஓடி வருவதைக் கண்ட மாட்டு வண்டிக்காரர்கள் மூன்று பேர் உதவி செய்ய முன்வந்தனர் அவர்கள் சென்ற போதே போதை கும்பலை சேர்ந்த இரண்டு பேரை பிடித்து காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர் அவர்கள் இருவருமே மன்னச்சென்னல்லூர் அருகே உள்ள தேவி மங்கலத்தை சேர்ந்த கலையரசன் புள்ளம்பட்டி மணக்காடு பகுதியை சேர்ந்த கோகுல் என்பது தெரியவந்தது இருவரையுமே கைது செய்த கொள்ளிடம் போலீசார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற மூன்று பேரையும் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையேதான் ஜீவித் வீசப்பட்ட இடத்தில் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் தேடியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை சூரியன் மறைந்ததை அடுத்து வெளிச்சம் குறைந்ததாலும் போதிய கருவிகள் இல்லை என்று கூறியும் மீட்பு பணியை தற்காலிகமாக அவர்கள் கைவிட்டனர் வியாழக்கிழமை காலை மீட்பு பணிகள் மீண்டும் தொடர முடிவும் செய்யப்பட்டுள்ளது